ரொம்ப ஈஸியாக ஒரே பாத்திரத்தில் சாம்பார் செய்யணுமா? இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமோட கலர் இந்த அளவுக்கு மாறின பிறகு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அடுத்ததாக பருப்பு சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு கட் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 வெங்காயம், 1 தக்காளி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பொடிச்ச வெல்லமும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை கவர் பண்ணிவிட்டு 2 விசில் வச்சா போதும். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெஜிடபிள்ஸ் பருப்பு எல்லாம் நல்லா வெந்தாச்சு. ஃப்ளேம் ஆன் பண்ணிவிட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி 1 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வந்து பச்சை வாசனை போகிற வரலையும் நல்லா கொதிக்க வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக என்ன சேர்க்கலான்னா, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாம்பார் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.